எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை பொண்ணு சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம் கல்யாண வீட்டு பிரெட் ஸ்வீட். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது 8 பிரெட் ஸ்லைஸ், ஒன்னொன்னையும் 4 சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. வச்சிருக்க பிரெட்டை ஒரு கடாயில் எண்ணெய் ஊத்தி பொன்னிறமா பொரிச்செடுத்துறோம். இப்போ அதே கடாயில கேஸ் சிம்ல வச்சுட்டு முந்திரியும் திராட்சையும் ஒரு நிமிஷத்துக்கு பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம 500 ml பால் எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 12 ஒரு 14 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற பாலில் இந்த வறுத்து வச்ச பிரெட்டை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இனிப்பு இல்லாத கோயா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் துருவின பாதாமும் பிஸ்தாவும் நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 5 குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ரோஸ் எசன்ஸ் 2 டிராப் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சுவையான முஸ்லிம் வீட்டு பிரெட் ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் யூடியூப் சேனல் சென்னை பொண்ணு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.